உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். தொலைபேசியை கண்டுபிடித்து நீங்கள் இப்பொழுது அலைபேசியை கண்டுபிடித்து விட்டீர்கள். வாட்ஸ்அப் அழகு, முகநூல் அழகு, ட்விட்டர் அழகு, புது புது சிந்தனைகளால் உங்கள் எண்ணங்கள் அழகு, புது புது வார்த்தைகளால் உங்கள் பேச்சில் அழகு, புது புது ஆடையால் உங்கள் நடையில் அழகு. அழகிய எண்ணங்கள், அழகிய வாகனங்கள், அழகிய ஊர்திகள், அழகிய விமானங்கள், அழகிய பயணங்கள். இன்று நீங்கள் பயன்படுத்துவது அத்தனையுமே அழகாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த இன்பத்தை எந்த நூற்றாண்டும் இதுவரை அனுபவித்ததில்லை. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் சந்தோஷம் இல்லை? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் மகிழ்ச்சி இல்லை? உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் தேடி தேடி அலைகின்ற பொருட்கள் உண்மையாகவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதா? உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா? உண்மையாகவே நமக்கு நிம்மதியை கொடுக்கின்றதா என்றா கேட்டால் சொல்லுவோம், இல்லை. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க. ஒரு குடும்பத்தில் அன்னைக்கு சாப்பிட உட்கார்ந்தார் கணவர். தன்னுடைய மனைவியை பார்த்து ஃபோன் பேசிக்கிட்டே சொல்கிறாரு, எத்தனை முறை உன்ட்ட சொல்லியிருக்கிறேன், சமைக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. ரசத்தில் உப்பும் இல்லை புளியும் இல்லை அப்படின்னு மனைவியை திட்டி கொண்டு இருக்கும் பொழுதே மனைவி வெளியில் வந்தவங்க அவர்கிட்ட, உங்கள்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன், சாப்பிடும்போது ஃபோன் பேசாதீங்க, ஃபோன் பேசாதீங்கன்னு. ரசம் கீழே இருக்குது, நீங்கள் தண்ணியை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கி இது போன்ற சில தவறான எண்ணங்களும் சில பிரச்சனைகளும் ஒரு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை கூட உருவாக்கக்கூடிய நிலை. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம், நம்முடைய குடும்பத்தின் நிலை எவ்வாறு இருக்கிறது? எனவே இன்றைய திருப்பலியில் ஆலயத்திலே பங்கெடுத்துக்கின்ற நீங்களும், தொலைக்காட்சியிலே பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களும் வேண்டுவோம், நம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த உலகிலே நீங்கள் ஒருவரே எங்கள் வாழ்வின் நிறைவை தர முடியும், நாங்கள் பழகுகின்ற சக மனிதர்களிடத்திலே அன்பு, பாசம், பகிர்வு, மன்னிப்பு, ஒற்றுமை இவைகளின் வழியாக, இதனுடைய தேடலின் வழியாகத்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவை காண முடியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டுவோம். அன்னை மரியாள் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசி நாம் வேண்டுகின்ற எல்லா வரங்களையும் பெற்றுத்தந்து நாமும் இறை அரசுக்கு உட்பட்ட பிள்ளைகளாக தகுதியடைய அன்னையின் பரிந்துரை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். அடைக்கலை அன்னை நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து இந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனன்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி வளமில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன், இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து
நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனித மிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேதான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய நாங்கள் தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்களுக்கு அடைக்கலமும் புகலிடமும் தஞ்சமும் தரும் எங்கள் அடைக்கல் அன்னையும், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மறைசாட்சிகள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூவையாவையானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல
என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு இவ்வுளத்திற்கு ஏற்ப உமது திரு அவைக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியில் எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் புது ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு கழித்து செல்வதாக. தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உரையிலும் உனை பாடாத நாளில்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே
உயிரே உயிரே உயிரின் உயிரே உனை பாடாத நாளில்லையே உனை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவனுரிகிடும் நன்றி கூறி மன்றாடுவோமாக எங்கள் அன்பு ஆண்டவரே உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாக இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆமென் இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே அடைக்கல அன்னையின் அன்பு பக்தர்களே அகிலம் போற்றும் அடைக்கல அன்னையின் திருத்தலத்தில் நடைபெறும் ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலி நடைபெறும் வாரத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேரானது திருத்தலத்தை சுற்றி உலா வந்து அதன் பிறகு அபிஷேக திருப்பலி நடைபெறும் திருப்பலி முடிந்த பிறகு மாதா குலத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அமுத நீரினால் ஒவ்வொருவரும் தனியாக ஆசீர் வழங்கப்படுவார்கள் மாதத்தின் 2வது சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை குணமளிக்கும் நற்செய்தி கூட்டமானது நடைபெறும் அதன் பிறகு அன்னதானம் வழங்கப்படும் இந்த அன்னதானத்திற்கு ஏதாவது உதவி செய்பவர்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் தமிழ் திருப்பலியும் 12:30 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலியும் நிறைவேற்றப்படும் நம்முடைய மாதா டிவியிலும் லூர்து டிவியிலும் ஒவ்வொரு புதன்கிழமையும் 12 மணி முதல் 1 மணி வரை பாண்டிச்சேரியில் உள்ள லூர்து டிவியிலும் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா டிவியிலும் நம்முடைய திருத்தலத்தில் நிறைவேற்றப்பட்ட திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய ஆலயத்திற்கென்று ஒரு சிறப்பு இருக்கின்றது அன்றைய தினம் குத்துவிளக்கு திருப்பலியானது நம்முடைய கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு எஃப் அந்தோனிசாமி அவர்களால் திருப்பலி நிறைவேற்றப்படும் அன்றைய தினம் 1000கணக்கான குத்து விளக்குகள் ஏற்றி உங்களுக்காக ஜெபிக்கப்படும் உங்களால் வர இயலவில்லை என்றாலும் உங்களுடைய கருத்துக்காக ஆலயத்தில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய கருத்துக்களை வைத்து ஜெபிப்பார்கள் அதற்கான நன்கொடை ₹100 இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே ஒவ்வொரு சனிக்கிழமை நடைபெறும் திருப்பலியிலும் குணமளிக்கும் நற்செய்தி கூட்டத்திலும் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சிறப்பாக ஒரு தாயானவள் காரைக்காலில் இருந்து
கே ரோசாலி என்பவர் இவ் ஆலயத்தை நோக்கி வந்தார். தன்னுடைய மூத்த மகள் சோபியாவுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த ஆலயத்திற்கு வந்தார். மாதாவிடம் அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து கூறினார். பங்கு தந்தைகளை சந்தித்த பொழுது பங்கு தந்தையர்கள், நீங்கள் மாதா குலத்திற்கு செல்லுங்கள், அங்கு சென்று தீர்த்தத்தையும் அங்கு இருக்கும் மண்ணையும் எடுத்து அந்த பெண்மணியுடைய வயிற்றில் தடவி நம்முடைய அடைக்கல் அன்னையினுடைய ஜபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் என்று கூறி அனுப்பினார்கள். இந்த வருடம் அந்த சோபியாவிற்கு ஒரு குழந்தையோடு வந்து நன்றி கூறினார்கள். இதுதான் நம்முடைய அடைக்கல் அன்னையினுடைய புதுமை. நாம் எப்பொழுதெல்லாம் அடைக்கல் அன்னையை நோக்கி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் அன்னை மரியால் இருகரம் நீட்டி நம்மை வரவேற்று நம்முடைய விண்ணப்பங்களை தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்று தருகிறார். அன்னையோடு கூடி ஜெபிப்போம், அன்னையிடம் வருவோம், புதுமைகளை பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நீரை வேறிற்று இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக என்னோடு சேர்ந்து அடைக்கல் அன்னையினுடைய ஜபத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இருகரம் நீட்டி இருகரம் நீட்டி, புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய், தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால் இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும், பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே. ஆமீன், ஆமீன்.